இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நம்பகமான பார்வை சூரியனின் யூடியூப் சொந்தங்களுக்கு சந்தோஷமான வணக்கங்கள் மனுமோர் யூடியூப் காணொலியினோட உங்களை சந்தித்திருக்கின்றோம் வணக்கம் துஷாரி வணக்கம் நிவியா சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம் இன்றைய தினமும் சுப்பிரான சுவாரஸ்யமான பல சினிமா தகவல்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கும் ஜெயிலர் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இதில் முத்துவேல் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தில்தான் அவர் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த திரைப்படத்தில் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு விநாயகன் மற்றும் வசந்த் ரவி உள்ளிட்ட பலர் வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்திற்கு அனிருத்தான் இசையமைக்கின்றார் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்ற நிலையில் ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினியுடன் மலையாள நடிகர் மோகன்லால் இணைந்துள்ளதாகவும் படப்பிடிப்பு தளத்திலிருந்து புகைப்படத்தையும் படக்குழு வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் ஜெய்லர் திரைப்படத்தில் தெலுங்கு நடிகர் சுனில் இணைந்துள்ளதாகவும் படக்குழு புகைப்படங்களை வெளியிட்டு அறிவித்துள்ளது முன்னணி இயக்குனரான ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் ட்ரிபிளார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளில் உலகம் முழுவதும் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது இந்த திரைப்படத்தில் ஆலியாபாட் சமுத்திர பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கான் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட பலர் வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் சமீபத்தில் ஒரிஜினல் பாடல் பிரிவில் இந்த திரைப்படத்தின் நாட்டு நாட்டு பாடல் கோல்டன் குளோப் விருதையும் வென்றிருந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்காவில் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் விருது விழாவில் சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் மற்றும் சிறந்த பாடல் ஆகிய பிரிவுகளில் இரண்டு சர்வதேச விருதுகளையும் இந்த திரைப்படம் வென்றுள்ளது ட்ரிபிளார் திரைப்படம் தொடர்ந்தும் சர்வதேச விருதுகளை வென்று வரும் நிலையில் ஆஸ்கார் விருதையும் வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ஏற்பட்டுள்ளது பிரபல தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாக்கி வருகின்ற திரைப்படம் தான் வாதி திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு தெலுங்கில் சர் என்றும் தமிழில் வாதி என்றும் தலைப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது கதாநாயகியாக நடிக்கும் இப்படத்திற்கு வி பிரகாஷ் இசையமைக்கின்றார் சமீபத்தில் இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடல் வழியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இதனை அடுத்து வாத்தி திரைப்படத்தின் இரண்டாவது பாடலான நாடோடி மன்னன் பாடல் வழியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பிரபல இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இசையில் மட்டுமல்லாது நடிப்பிலும் தனக்கென இடம் பிடித்துள்ளார் இவர் நடித்த ஜெயில் ஐங்கரன் போன்ற படங்கள் ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களை பெற்றது தற்போது அறிமுக இயக்குனர் பி வி சங்கர் இயக்கத்தில் கல்வன் திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இந்த திரைப்படத்தினுடைய போஸ்டர் மற்றும் டீசர் அண்மையில் வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல பெரிதுமே பேசப்பட்டது தற்போது கல்வன் திரைப்படத்தினுடைய டீசர் யூடியூப் தளத்தில் எட்டு மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளதாக ஜிவி பிரகாஷ் தனது சமூக வேலைதள பக்கத்தில் போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்கின்றார்